பாரதிமாறன் அவர்கள் பெருமையுடன் வழங்கும் திருச்சிற்றம்பலம் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களது வணக்கங்கள். வா, எவ்வளவு நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு எனர்ஜியை பார்த்து, இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை பார்த்து. இதெல்லாம் வந்து நம்மளா நினைச்சா அமையாது, அதுவா அமையணும். இன்னைக்கு வந்திருக்கிற நீங்க எல்லாருமே வந்திருக்கிறதோட நோக்கம் ரெண்டு நபர்களை சந்திக்கணும்னு சொல்லி, முக்கியமா அவங்களோட பேரை முதல்ல நான் இப்ப சொல்றேன். உங்களோட லவ் அதுக்கு கொடுக்குறீங்களா? ஆரம்பிக்கலாமா? நடிகர் திரு தனுஷ் அவர்களுக்கு எங்கள் நடிப்பு அசுரனுக்கு வணக்கம். குளோபலி ஒரு ராக் ஸ்டார் இவர். அதாவது நம்ம எல்லார்கிட்டயும் ஃபோன் இருக்கும், அந்த ஃபோன்ல கண்டிப்பா ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அந்த பிளேலிஸ்ட்ல கண்டிப்பா இவரோட பாட்டு இருக்கும். அது இங்க மட்டும் இல்ல, ஒரு ஆப்பிரிக்கால கூட வந்து நெட்வொர்க் சிக்னலே இல்லாத இடத்துல கூட இவரோட பாட்டுக்கு ரீல் போடுவாங்க. ராக் ஸ்டார் அனிருத். மற்றும் இங்க மிக மிக பெரிய சிறப்பு நட்சத்திரங்கள், இயக்குநர்கள் எல்லாருமே இருக்காங்க. எல்லாருக்குமே எங்களுடைய வணக்கங்கள். எங்களுடைய சீனியர் திருச்சிற்றம்பலம் பாரதிராஜா சாருக்கு ஒரு வணக்கம். இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களுக்கு ஒரு வணக்கம். நடிப்பு ராட்சசி நித்யா மேனன் அவர்களுக்கு வணக்கம். எந்த ஊர் போனாலும் அதுல கிங்கா இருக்கிற எங்களோட பிரகாஷ்ராஜ் சாருக்கு ஒரு வணக்கம். லிரிசிஸ்ட் விவேக் அவர்களுக்கு வணக்கம். டான்சர் சதீஷ் அவர்களுக்கு வணக்கம். இங்க இருக்கிற எங்களோட ஓம் பிரகாஷ் கேமராமேன் சாருக்கு வணக்கம். ராஷி கண்ணா அவர்களுக்கு ஒரு வணக்கம். அண்ட் முக்கியமா படத்தோட இயக்குனர் மித்ரனார் ஜவஹர் அவர்களுக்கும் எங்களுடைய வணக்கங்கள். தேங்க்யூ சோ மச். இன்னைக்கு நடக்கிறது வந்து ஒரு இசை வெளியீட்டு விழா மட்டும் இல்ல, ஒரு திருவிழா. இந்த மாதிரியான ஒரு திருவிழாவை இன்னும் வந்து பொலி ஊட்டுறதுக்கும், இன்னும் வந்து மகிழ்ச்சி ஊட்டுறதுக்கும் என் கூட சேர்ந்து இன்னொருத்தரும் வரப்போறாரு. லெட் அஸ் வெல்கம் அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா. எல்லாருக்கும் வணக்கம். என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா, ஆஃப்டர் வெரி லாங் டைம் இது வந்து ஒரு படத்துடைய ஆடியோ லான்ச், ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஃபெலிசிட்டேஷனாக நாங்கள் இதை எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு. வி ஆர் ஆல்வேஸ் ப்ரௌட் ஆஃப் யூ பிரதர், யூ ஆர் ஆல்வேஸ் அன் எக்ஸாம்பிள். ரொம்ப முக்கியமாக ஐம் ஹியர் ஃபார் சன் பிக்சர்ஸ். ஏன்னா வெரி ஸ்வீட். ஸோ ரம்யா, திருச்சிற்றம்பலம் அப்படின்னா எதுனா தெரியுமா உங்களுக்கு? தெரியலையே, ஏதோ ஒரு ஊர் பேர் மாதிரி இருக்குல்ல. ஊர் பேரா? இல்லை, அப்படிதான் சவுண்டிங் ஆகுது. திருச்சிற்றம்பலத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. அதில் ஒன்று வந்து நம்ம ஆன்மா. ஓகே, இந்த திருச்சிற்றம்பலம் வார்த்தையை வந்து நம்ம ஒவ்வொருத்தரையும் சொல்லும் போதும் நம்ம ஒவ்வொரு டைமென்ஷன் வேற ஹையர் செல்ஃப் போகுமா? ஓகே, ஸோ அதனால எல்லாரும் ஒரு தடவை திருச்சிற்றம்பலம் சொன்னதுக்கப்புறம் இந்த ஹாலோட எனர்ஜியை மட்டும் நீங்கள் பாருங்க. 1, 2, 3 திருச்சிற்றம்பலம். இந்த மாதிரி ஒரு ஹாலுக்கு வந்து வைப்ரேஷன் தானா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஷோ ஃபுல்லா, ஓகே, நம்மளும் வேற லெவல் போறதுக்காக அடிக்கடி திருச்சிற்றம்பலம் சொல்லிட்டே இருக்கோம். 3 தடவை மேல சொன்னோம்னா அடுத்தது என்னன்னு ரெடி ஆகணும்னு அர்த்தம். டைரக்டர் ரெடியா? திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். அடுத்தது என்ன தெரியும் இருக்கா? சோ முதல்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு இருக்க போற நிகழ்வு அது ஒரு இசை வெளியீட்டு விழா மட்டும் கிடையாது, அது வந்து ஒரு திருவிழா மட்டும் கிடையாது, அதெல்லாம் தாண்டின ஒரு விஷயம், ஒரு ட்ரிபியூட் அப்படின்றத சொன்னோம். ஏன்னா இங்கே நம்ம முன்னாடி முன்வரிசையில் உட்காந்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இன்டர்நேஷ்னலான அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ண மிகப்பெரிய பர்சனாலிட்டிஸுங்கிறதுனால இந்த ஆரம்பமும் அது மையமாக தான் இருக்க போகுது. முதல்ல நமக்காக X1X அப்படிங்கிற டான்ஸ் டீம் ஒரு ட்ரிபியூட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்க ஃபார் சன் பிக்சர்ஸ். தனுஷ் சார் அண்ட் அனிருத் சார், ப்ளீஸ் வெல்கம் த டீம். Thank you.
பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. திருச்சிற்றம்பலம் ஆடியோ லாஞ்சுக்கு வருகை தந்திருக்கிற உங்க எல்லாரையும் வரவேற்க சன் பிக்சர்ஸ் உடைய சிஓஓ திரு செம்பியன் சிவகுமார் அவர்களை பலத்த கரகோஷங்களுடன் மேடைக்கு வரவேற்கிறோம். திருச்சிற்றம்பலம் இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்து சிறப்புத்தி கொண்டிருக்கும் படத்து நாயகன் தனுஷ் அவர்களே, இயக்குனர் மித்ரன் ஜவர் அவர்களே, விழாநாயகன் ராக் ஸ்டார் அனிருத் அவர்களே, திரையுலக பெரியவர்களே, நண்பர்களே, திருச்சிற்றம்பலம் படக்குழுவினரே, ஊடக மற்றும் பத்திரிகை துறை நண்பர்களே, தனுஷ் ரசிகர் மன்ற நிர்வாகிகளே, ரசிகர்களே, ஜேபிஆர் கல்லூரி நண்பர்களே, உலகெங்கும் நிகழ்ச்சி கண்டுகளிக்கும் சன் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். ஹாலிவுட் வரை சென்று தனது வெற்றி கொடி நாட்டிய தனுஷ் நடிக்க, மித்ரன் ஜவர் இயக்க, நீண்ட நாட்களுக்கு பின் டிஎன்ஏ காம்போவில் வரும் இப்படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறது எனும் பொழுது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதமாக தனுஷ் உள்ளிட்ட தலைசிறந்த கலைஞர்களான பாரதி ராஜா, பிரகாஷ் ராஜ், நித்யா மேனன், ராஷி கண்ணா, பிரியா பவானி சங்கர் மற்றும் கேமரா ஓம் பிரகாஷ், எடிட்டிங் பிரசன்ன வெங்கடேசன், ஆர்ட் ஜாக்கி, பாடலாசிரியர் வேக், நடனம் ஜானி மற்றும் சதீஷ் மாஸ்டர் போன்ற தலைசிறந்தோர் இணைந்து நீங்கள் குடும்பத்துடன் கண்டுகளிக்க ஆகஸ்ட் 18 வெளியாகிறது திருச்சிற்றம்பலம். இத்திரைப்படம் சிறப்பாக உருவாக காரணமாக இருந்த தனுஷ் உள்ளிட்ட அனைத்து நடிகை நடிகையர், தொழில்நுட்ப கலைஞர்கள், ப்ரொடக்ஷன் டீம், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஷியாஸ் மற்றும் சன் பிக்சர்ஸ்க்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து திரையுலக சங்கங்கள் மற்றும் அதன் நிர்வாகிகள், பிகன்வுட்ஸ் டீம், தமிழ்நாடு காவல்துறை, ரெட் ஜெயின் டிஸ்ட்ரிபியூஷன் டீம், கியூப் உள்ளிட்ட அனைத்து சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்களும்
என் மனமார்ந்த நன்றி. இந்த திருச்சிற்றம்பலம் திரைப்படத்தை சிறப்பாக உருவாக்க அனைத்து வகையிலும் எங்களுக்கு வழிகாட்டி ஊக்கமளித்த எங்கள் மதிப்பிற்குரிய தலைவர் கலாநிதி மாணவர்களுக்கும், துணைத் தலைவர் காவேரி கலாநிதி மாணவர்களுக்கும், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் காவ்யா கலாநிதி மாணவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ வந்து திருச்சிற்றம்பலம் படத்துடைய நடன இயக்குனர் ஒருத்தரை வந்து நம்ம இங்கே மேடைக்கு கூப்பிடுறோம். அதாவது இந்த சாங் வந்து ரொம்ப 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 பாப்புலர், லான்ச் ஆனதுலேருந்து வந்து பயங்கர மாசான ஒரு சாங் அப்படின்னா இந்த சாங் தான். பாட்டு என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். முதல்ல அதை கொரியோகிராஃப் பண்ணவரை கூப்பிட்டுடலாம். கொரியோகிராஃபர் சதீஷ் அவர்களை உங்கள் பலத்த கரகோஷங்களுடன் மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம் சதீஷ். இந்த சாங் வரும்போதெல்லாம் வந்து ஒரு ஹார்ட் பீட் மாதிரி ஒரு பயங்கர ஒரு ஃபாஸ்ட் பெப் அப் ஃபீலிங் வந்து கொடுக்குது. அதுக்கு வந்து தேங்க்ஸ் டு அனிருத். பட் சாங்கை பற்றி பேசும்பொழுது தாய் கிழவி அப்படிங்கிற இந்த வேர்டு ரொம்ப கேட்சியாக இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண அந்த ப்ரொமோவே வந்து பெரிய ஒரு ஹைலைட். ஏன் இந்த வேர்டு அப்படின்னா என்ன, ரெண்டுமே சொல்லுங்க. தாய் கிழவிங்கிறது ஒரு வார்த்தை கிடையாது, இட் இஸ் அ இமோஷன். ஏன்னா அது எப்படி வந்ததுன்னு போயட் அவர் தான் கேட்கணும், நமக்கு தெரியாது. நம்ம வேலை என்னன்னா இதுதாண்டா பாட்டு, இதுக்கு தாண்டா ஆட போறோம் அப்படின்னு அவர் சொல்லுவார். நம்ம அதுக்கு இமோஷனலா ஒரு கேள்வி கேட்கணும். கரெக்ட். என்னன்னா ஒரு ஹீரோக்கு கொரியோகிராஃப் பண்றது எவ்வளவு கஷ்டம்ன்று நான் நிறைய டான்ஸ் மாஸ்டரை பார்த்துருக்கேன். ஓகே, தலைக்கீழ் இருந்தா கூட டான்ஸே வராத ஆளும் கிட்ட மாஸ்டர் வந்து ரொம்ப நல்லா தான் இருப்பாங்க. ஆனா தனுஷ் மாதிரி ஒரு சார், அவர் ஆர்டிஸ்ட் கிட்ட அவர் எல்லா இதுமே ஆடுவாரு. ஸோ நீங்கள் இந்த பாட்டை கொரியோகிராஃப் பண்ண போறீங்கன்னா ரொம்ப பயமாக இருந்ததா, சேலஞ்சிங்காக இருந்ததா? இது ஏன்னா நம்ம டெலிவரி பண்ணியே ஆகணும். எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஹவு சேலஞ்சி இட் வாஸ் ஃபார் யூ? சார், வெல்கம் தனுஷ் அவர்களுடைய அம்மா அப்பா ரெண்டு பேரும் இங்க நம்மளோட வந்து சேர்ந்திருக்காங்க. ஸ்பெஷல் வெல்கம் மேடம், சார். அண்ட் ப்ரெஷர், எஸ் கண்டிப்பாக ப்ரெஷர் இருந்தது. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமா அனிருத் அண்ட் சரோட காம்பினேஷனில் வர சாங்கு, அதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு வெயிட்டேஜுக்கு ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் எனக்கு ரொம்பவே இருந்துச்சு. பட் வெரி ஹாப்பி, எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னு. யா, சூப்பர் ப்ரோ, வெரி குட், வெரி குட். தெரியாமல் இந்த கேள்வி கேட்டேன் நினைக்கிறேன். ஏன், ஏன்னா அவர் அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ்லாம் பண்ணதுனால தான் அந்த இடத்துல அப்படி இருக்காரு. ஒன்றுமே பண்ணாததுனால தான். ஆல் தி பெஸ்ட் பிரதர். உங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். மண்டே அன்னைக்கு ஷூட்டிங் இருக்கு, பாத்துக்கங்க. थैंक यू. இவர்தான் கோரியோகிராஃபர் சதீஷ். ஒரே ஒரு நிமிஷம், பிராக்டீஸ் கிட்ஸ். நாங்க வந்து ஒரு gift மாதிரி உங்களுக்கு இப்ப கொடுக்க போறோம். ஓகே, என்னது? ஒரு சர்ப்ரைஸ் gift கொடுக்க போறோம். ஐயோ, இந்த gift வந்து நம்ம டீம்ல உங்களுக்கு யாருக்கு கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கொடுத்துடலாம். என்ன ரீசன் அப்படினோ நீங்க சொல்லணும், எதுக்காக அவங்களுக்கு கொடுக்கறீங்க அன்னோ. ஓகே, can we have the gift please? ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து தனுஷ் சார் வந்து ஒரு டெலிவரி பாயாக நடிக்கிறாரு, அதுக்காக தான் இந்த ஐடியா வந்து வச்சது. ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு கிஃப்ட் இருக்குன்னு, இந்த குழந்தை வந்த உடனே நான் ரொம்ப பயந்துட்டேன். மாஸ்டருக்கு உண்மையிலேயே இந்த குழந்தைய தான் கிஃப்டாக கொடுக்க போகிறாங்களோ அப்படின்ட்டு. நான் மட்டும் நீங்களும் பயந்துட்டீங்களா? தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ ஸ்வீட். வா, பயங்கர போஸ் கொடுப்போம். ஆனால் போதும் சார், சார் thank you. Please give a big hand. Thank you. தம்பி அப்படி வா. இப்படி இப்படி இவனை வச்சு ரெண்டு அவர் ஷோ பண்ணிடலாம் போல இருக்க. ஸ்போக்கன் தமிழ், இந்த புக்கை நீங்க இங்க யாருக்கு கொடுக்க போறீங்க? எதுக்கு பிரதர் இதுக்கு இவ்வளவு வைக்கப்படுறீங்க? புக்கு தானே கொடுக்க. இல்ல, எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே தமிழ். நீங்க போய் கொடுக்கறதுனா கூட ஓகே.
அப்படியே போய் கொடுத்துறீங்களா? இல்ல, நீங்க கரெக்ட்டா கொடுத்தீங்கன்னா நாங்க அனலைஸ் பண்ணுவோம். நீங்க ஒவ்வொருத்தர் ஷூட்டிங்ல எவ்வளவு கேப்சர் பண்றீங்க அப்படின்றதெல்லாம் சதவீசது இல்ல. ஆக்சுவலா இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஷூட்ல ஒர்க் பண்ண ராஷி கண்ணா அவங்க கூட தான் ஒர்க் பண்ணல. மேபி அவங்களுக்கு இந்த புக்கை கொடுத்து. ஆக்சுவலா இந்த புக்கை நான் கொடுக்கும் போதே அவர் அங்க பாத்துட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு கிரியேட் பண்ணி பிளீஸ் கிவ் எ பிக் ஹேண்ட் டு மாஸ்டர், பிளீஸ் மாஸ்டர் இந்த புக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் திருச்சிற்றம்பலம் படத்திலிருந்து ஒரு ஃபண்டாஸ்டிக் மெலடி சாங்ஸ் எல்லாம் சேர்ந்து மெட்லியாக வரப்போகுது. டெஃபினட்டாக நீங்கள் இதையும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கருக்காதா பெண்ணே பெண்ணே, சாரல் அடிக்காதா பெண்ணே பெண்ணே, தேகம் நனையாத பெண்ணே பெண்ணே, தீயும் அணையாத பெண்ணே பெண்ணே, கண் பாஷை பேசினா நான் என்ன செய்வேன், கன்ஃபியூஷன் ஆகிறேன் உள்ளுக்குள்ளே. அடிக்காதா பெண்ணே பெண்ணே, கண்ணால கதை பேச நீயோ, கோர்த்து நட போட நானும், வேறென்ன வேணும், நீ மட்டும் போதும். மேகம் கருக்காதா பெண்ணே பெண்ணே,